ஹலோ, யூடியூப்ல கருத்து சொல்ற அத்தனை பேரும் பெரிய புத்தனும் கிடையாது, அதை பத்தி பேசுற நான் ரொம்ப உத்தமனும் கிடையாது. இந்த வீடியோவை ஷூட் பண்ணி போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் 1 hour சர்வ் பண்ணி எத்தனை பேர் என்னோட வீடியோவை வியூ பண்ணிட்டு இருக்காங்கன்னு நானும் பார்க்க தான் போறேன். ஒவ்வொரு யூடியூபர்ஸும் அதை செய்ய தான் போறாங்க. என்னோட கேள்வியெல்லாம் இது கிடையாது, இதையும் தாண்டி ஒரு சின்ன எத்திக் வேணாமா அப்படின்றதுதான். பெரிய புரட்சி பண்ணணும், நாட்டை புரட்டி போட்டணும் அப்படின்றதுக்காக யூடியூப்ல யாரும் வரப்போறது கிடையாது. ஏன்னா அப்படி நினைக்கிறவங்க பொது வேலைக்கு வந்து போராட போறான். அதையும் தாண்டி ஒரு சில பேர் தன்னோட கருத்துக்களை சொல்லணும்னு நினைச்சு யூடியூப்ல பேசினா கூட நல்லதை பேசுறவங்களை நம்ம பெருசா அப்ரிசியேட் பண்றதுல என்டர்டெயின்மெண்ட் பண்றவங்களையும் கமர்ஷியலா பேசுறவங்களையும் தான் நம்ம ரொம்ப தூக்கி பிடிச்சு பேசிட்டு இருக்கோம். அது நம்மளோட விதி, நம்மளோட சாபக்கேடுன்னே சொல்லலாம். நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டு உலக அரசியல பேசிருக்காங்க, உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் அதுதான் எதிர்பார்க்கறாங்கன்றது எனக்கு தெரியல. ஹாட் டாபிக்ஸ் மட்டும் தான் பேசணும், உங்களுக்கு வியூஸ் வரணும், நீங்க எஸ்டாப்ளிஷ் ஆகணும், நீங்க ஃபேமஸ் ஆகணும், இதெல்லாம் உண்மைதான். நீங்க பேசுற விஷயங்கள் மக்களை போய் சேருது அப்படின்றது ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனா நீங்க கொடுக்கற கண்டென்ட் உண்மையிலேயே நம்ம சொசைட்டிக்கு நல்லது செய்யணும்ன்றதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. அதுக்கான கடமையும் அதுக்கான ஒரு பொறுப்பும் உங்களுக்கு இருக்கு. லாஸ்ட் வெனஸ்டே அமெரிக்காவோட ராணுவ தளத்துல ஈரான் குண்டை போடுது. அதுக்கு முன்னாடி அமெரிக்கா பண்ண ஒரு தப்புக்கு ராணுவம் வந்துட்டு ஈரான் ராணுவம் ஒரு குண்டை போடுது, அதை வந்து பெருசா பேசுறாங்க. அடுத்தது அமெரிக்கா என்ன பண்ணும், ஈரான் அதுக்கு என்ன பதிலடி கொடுக்கும். ஈரான்ல உக்ரைன் நாட்டு விமானம் பறந்தப்ப 126 பேரை வந்துட்டு சுட்டு வீழ்த்தப்பட்டது ஈரான் தான் அதுக்கு காரணம்னு கனடாவும் சொல்லிச்சு, அமெரிக்காவும் சொல்லிச்சு அப்படின்னு ஒவ்வொரு செக்மெண்ட்டா ஒவ்வொரு பார்ட்டா இந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ஹாட் டாபிக் ஒன்று தேவை, உலகம் முழுக்க பேசுற ஒரு விஷயம் தேவை, அப்பதான் இவங்க வீடியோஸ் ரொம்ப ரீச் ஆகும், இவங்க இன்னும் ஃபேமஸ் ஆவாங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம சொசைட்டிக்கு நம்ம நல்லது செய்யணுன்ற ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. இப்போ அதே புதன்கிழமை நம்ம ஊர்ல ரொம்ப கசப்பான ஒரு விஷயம் நடந்துச்சு. எத்தனை பேருக்கு இதை தெரியும், நான் சொன்ன உடனே உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சா? இல்ல இல்ல, அதான் சொல்றேன். தமிழ்நாட்டோட கேரள எல்லை பகுதியில ஒரு செக் போஸ்ட் இருக்கு. அந்த செக் போஸ்ட்ல ஆபீஸ்ல ஒருத்தர் போலீஸ் ஆபீசர் யாருன்னே தெரியாத ரெண்டு பேர்ல சுட்டுக் கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே ரொம்ப திடுக்கிடமான விஷயங்கள். இதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும், அவங்க ரெண்டு பேரும் கைது செய்யப்படணும். ஏன்னா அந்த ரெண்டு பேரும் மிகப்பெரிய தீவிரவாதிகள். என்ன நடந்துச்சுன்னா, அதாவது லாஸ்ட் வெனஸ்டே அமெரிக்காவுக்கு ராணுவ தளத்தை குண்டை ஈரான் குண்டை போட்ட அதே நாள் ராத்திரி கன்னியாகுமரி, அதாவது தமிழக காவல்துறை, அது எல்லை பகுதியில் கேரள எல்லை பகுதியில் தமிழக காவல்துறை சேர்ந்த SSI ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் பில்சன் அப்படின்றவர் டியூட்டியில் இருக்கிற ஒரு செக் போஸ்ட்ல, அந்த களியக்காவிலை அப்படின்ற ஒரு செக் போஸ்ட்ல அவர் டியூட்டியில் இருக்கும்போது எதுக்குன்னே தெரியாம ரெண்டு பேர் வேகமாக வராங்க. உக்காந்துன்றது அவர் மேல துப்பாக்கியில் தாக்குதல் நடத்துறாங்க, சுடுறாங்க. சுட்ட உடனே ரத்த வெள்ளத்தில் சுருண்டு வளர்ந்து அவர் சாகுறாரு. இந்த துப்பாக்கி சாட்டத்தை கேட்டவுடனே பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் வந்து பாக்குறாங்க. போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் போகுது. வந்து பார்த்தவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே புரியல, ஏன் இந்த பில்சனை சுட்டாங்க. 2 months முன்னாடி ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்து திரும்ப வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணியிருக்காரு இந்த பில்சன். இவர் எதுக்காக சுட்டான்னு புலம்பி போயிருந்த நேரத்தில் தான் ஒரு விஷயம் திடுக்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அந்த சுட்ட ரெண்டு பேரும் மிகப்பெரிய தீவிரவாதிகள் அப்படின்னு. அவங்க கேரள பகுதிக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. அவங்க நம்ம இப்ப நம்ம தமிழ்நாடு அவங்க கேரளா கிட்ட சப்போர்ட் கேட்டிருக்கு, அவங்களை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. அவங்க போட்டோஸும் வெளியே வந்திருக்கு. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நம்ம யூடியூபர்ஸ், அதாவது உலக அரசியல் பேசுற நம்ம யூடியூபர்ஸ், ரொம்ப ஃபேமஸா இருக்கிற யூடியூபர்ஸ், என்ன வேற ஆளுங்களை எவ்வளவு பாக்குறது நினைச்சுக்கோங்க, இருந்தாலும் ஃபேமஸா இருக்கிறவங்க ஏன் இதை பேசலன்றதை என்னோட கேள்வி. அப்படி பேசியிருந்தா பில்சனை சுட்டது யாரு, பில்சனுக்கான காரணம் இந்த மாதிரி பல பேருக்கு தெரிய வந்திருக்கும். பில்சன் ஒருத்தர் முதல்ல இறந்து போனாரு, தீவிரவாதிகளை சுட்டு கொல்லப்பட்டார். அந்த தீவிரவாதிகள் தப்பி கேரள பகுதிக்குள்ள ஓடி இருக்காங்க. அந்த எல்லை பகுதியில் இருக்கிறவங்கள கண்டிப்பா பிடிக்கணுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். அந்த போட்டோஸை ஷேர் பண்ணிருக்கலாம். அந்த போட்டோஸை பார்த்துட்டு தான் நம்ம மக்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் அவேர்னஸ் ஆயிருப்பாங்க. நிறைய கவர்மெண்ட்டும் ரிவர்ட் பண்ணிருக்கு. இப்போ அந்த டெரரிஸ்டர் வந்து துப்பு கொடுத்தா கிட்டத்தட்ட 7 lakh வரைக்கும் பரிசுன்னு சொல்ற அளவுக்கு அந்த டெரரிஸ்ட் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் டெரரிஸ்ட். அவங்கள பத்தி ஏன் பேச மறந்தாங்க? உலக அரசியல் ஈரான் தப்பு பண்ணிச்சா, அமெரிக்கா தப்பு பண்ணிச்சா, உக்ரைன் விமானத்தை ஏன் சுட்டாங்க, இதெல்லாம் நியாயமான விஷயமா அப்படின்னு பேசுற நம்ம யூடியூபர்ஸ் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அழுத்தி அழுத்தி நான் சொல்றது காரணம் அவங்களுக்கு இது தெரியணுன்றதா. நிச்சயமா இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க இதுக்காக ஒரு வீடியோ பண்ணணும், இவருக்காக ஒரு வீடியோ, வில்சனுக்காக ஒரு வீடியோ பண்ணணும். வில்சனுக்காக வீடியோ பண்ணி அந்த தீவிரவாதிகள் பிடிபடுறதுக்கு அவங்களும் ஒரு பெரிய உதவியா இருக்கணும். அதுக்காக தான் நான் அழுத்தி அழுத்தி சொல்றேன். நீங்க பண்ணுவீங்க நான் நம்புறப்போ. இருந்தாலும் தயவு செஞ்சு உலக அரசியல பேசுற நீங்க நம்ம உள்ளூர் அரசியல பேசுங்க. ஏதோ ஒரு ஸ்டேட்ல சீனியாரிட்டிக்கு வந்து தீர்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் தான். இந்த மாதிரி விஷயங்களை பேசுறப்போ நம்ம ஊர்ல நடக்கிற விஷயங்களை ஏன் பேச மறக்கிறீங்க மறுக்கிறீங்கிறத என்னோட கேள்வி. தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் வில்சனை பத்தி பேசுங்க. உண்மையிலேயே ஒரு போலீஸ் ஆபீசர் நமக்காக இறந்து போயிருக்காரு. நம்மளால அந்த தீவிரவாதிகள் பிடிபடணும் அப்படின்றதான் என்னோட எண்ணம். இந்த தீவிரவாதிகள் பிடிபடணும்னு சொல்லும்போது அவங்களோட போட்டோஸ் எல்லாத்தையுமே கவர்மெண்ட் ஷேர் பண்ணிருக்கு, ரிவர்ட் பண்ணிருக்கு. இந்த நீங்க பேசுனீங்க அப்படின்னா, ஏற்கனவே அவங்க சொன்ன போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்க அறிக்கையில் ஒரு 10 பேர்கிட்ட தெரிய வருது அப்படின்னா, நீங்க பேசினா அட்லீஸ்ட் குறைஞ்ச ஒரு 20 பேர்கிட்ட தெரிய வரும். அப்போ 30 பேர் இது இன்னும் ஸ்ப்ரெட் ஆகும் நிறைய பேருக்கு தெரிய வரும், நிறைய பேர் அவங்க பிடிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்காக நீங்க பேசணும் அப்படின்றது தான் என்னோட மனவு எண்ணம். அதுக்காக தான் அவங்கள்ட்ட சொல்றேன், தயவு செஞ்சு இப்படி ஒரு விஷயங்களை வந்து பேச மறுக்காதீங்க, மறக்காதீங்க. நீங்க உலக அரசியல் பேசுறவங்க, உலகத்தை பத்தி பேசுறீங்க, நிறைய மிஸ்டரிஸை பத்தி பேசுறீங்க, நிறைய வந்துட்டு பல விஷயங்களை பத்தி பேசுறீங்க, இந்த விஷயங்களையும் நீங்க பேசுங்க. அப்பதான் நம்ம சொசைட்டிக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம மக்களும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும், அப்ரிசியேட் பண்ணணும். நாட்டுக்காக பேசுறவன், நல்ல விஷயங்களை கருத்துக்களை பரிமாறுறவன், ஏன்னா யூடியூப் அதாவது ஒரு
கம்பெனில பாத்தோன்னே கியூரியாசிட்டி வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்துட்டு நிறைய விஷயங்கள் ஃபார்மர்ஸ பத்தி, வேவர்ஸ பத்தி, இந்த மாதிரிலாம் நிறைய பேர்த்த பத்தி நான் பேசினேன். ஒரு பகுதியில என்ன கேள்வி கேட்கல, ஒரு பகுதியில நான் அப்ரிஷியேட்டும் பண்ணல. ஆனா ஒரு சின்ன ஒரு கோஸ்ட் ஸ்டோரி, ஒரு ஒரு அந்த சுஜித் ஒரு கோஸ்ட் ஸ்டோரி போட்டு போட்டுருங்க, அது கிட்டத்தட்ட 50-60,000 பேர் பார்த்துட்டு எனக்கு திரும்பி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, என்னடா உங்களுக்கு அறிவு இல்லையா, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சின்ன குழந்தைய வச்சு வியாபாரம் பண்றேன்னு. அந்த வீடியோ கூட நான் பேசினது, அந்த குழந்தை உண்மையிலேயே வந்துட்டு ஒரு ஆத்மாவா இருந்து அவங்களை பழி வாங்கி இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் நான் சொல்லியிருந்தேன், என்னோட ஆதங்கத்தை தான் நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு கியூரியாசிட்டி உங்களுக்கு தேவைப்படுதியா, அதனாலதான் நீங்க எல்லாருமே நல்லது சொல்றேன்னா ஓரம் கட்டி வச்சிருக்கீங்க. நல்லது சொல்ற ஓரம் கட்டி வச்சதுக்கு அப்புறம் நல்லது எப்படியா உங்களுக்கு தெரிய வரும், உங்களை என்டர்டைன் பண்ணி உங்களை காமெடியா உங்களுக்கு ஒரு ஜாலியா கிருகிருப்பா இருக்கிற வைக்கணும் மட்டும்தான் உங்களுக்கு தெரிய வருது. அவங்களோட அவங்க மண்ணு மட்டும்தான் உங்களோட கண்ணோட்டம் இருக்கு. தயவு செஞ்சு கண்ணோட்டத்தை மாத்துங்க. யூடியூபர்ஸும் ரொம்ப சமூக கரையோட நடந்துக்கோங்க. தயவு செஞ்சு நீங்க நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வில்சன் பத்தி திரும்பவும் பேச சொல்றேன். வில்சன் பத்தி, அதாவது எஸ்எஸ்ஐ ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் வில்சன் சுடப்பட்டதை பத்தியும், ஏன் சுடப்பட்டது, அதுக்கு யாரு காரணம், அவங்க இப்ப எங்க ஒளிஞ்சிருப்பாங்கன்றது நம்ம கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்கு, அதாவது கேரள எல்லை பகுதியில் தான் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க போட்டோஸையும் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா அவங்க பிடிபடுறதுக்கு நீங்களும் ஒரு பெரிய உதவியா இருக்கும்ன்றதா என்னோட எண்ணம். பயப்படாதீங்க, பெருசாக டெரரிஸ்ட் வந்து நேரம் வந்து சுற்ற போறது கிடையாது. நீங்களும் ஒரு விஷயத்த ஸ்ப்ரெட் பண்றீங்க, நீங்களும் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்றீங்க, அவ்வளோதான். ஒன்றும் பெருசாக எதாவது நடந்துடாது. தயவு செஞ்சு செய்யுங்க. இந்த விஷயம் நிச்சயமா உங்களுக்கு குத்துன்னு நான் நம்புறேன். நீங்க உடனே இந்த வீடியோ பண்ணுவீங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ.